நண்பர்களே மூவி வாழ் தமிழ் சேனல் உங்களே அன்புடன் வரவேற்கிறது இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் பேர் ட்ரூ கிரிட் இது ஒரு வெஸ்டர்ன் ட்ராமா டைப் படம் இந்த கௌபாய் படம்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல அந்த மாதிரி படம் தான் இது இந்த படத்தை டைரக்ட் பண்ணது ரெண்டு பேர் அண்ணன் தம்பிங்க ஈதன் கோயன் அண்ட் ஜோயல் கோயன் இந்த படத்தில் மெயின் ரோல்ஸில் நடிச்சிருக்கிறது ஹெய்லி ஸ்டெயின்ஃபீல்டு ஜெஃப் பிரிட்ஜஸ் மேக் டேமன் ஜார்ஸ் ப்ரோலின் இவங்க நாலு பேருந்தான் வாங்க இந்த படத்தை பற்றி பார்ப்போம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு வெஸ்டர்ன் ட்ராமா படம் அப்படின்னா எயிட்டீன் ஃபிஃப்டி டு நைன்டீன் ஹண்ட்ரட்ஸ்குள்ளே அமெரிக்காவில் உள்ள கல்ச்சர்ஸை ஃபாலோ பண்ணி எடுத்திருப்பாங்க இந்த படத்தில் உள்ள கதையும் அப்பா நடக்கிற மாதிரி தான் எடுத்திருக்காங்க இந்த படத்தில் மூணு பெரிய நடிகர்கள் ஜெஃப் பிரிட்ஜஸ் மேட் டேமன் ஜார்ஜ் ப்ரோலி நடிச்சிருந்தாலும் இந்த படத்தோட கதை ஹெய்லி ஸ்டீன்ஃபீல்டை சுற்றி நடக்கிறது தான் ஸோ இந்த படத்தோட ஓவரால் மெயின் கேரக்டர் நம்ம ஹீரோயின் தான் இந்த படத்தோட கதை என்னென்னா ஒரு பொண்ணோட ஃப்ளாஷ்பேக்கு அவங்க பதினாலு வயசாக இருக்கும்போது அவங்க அப்பாவை யாரோ கொண்டுறாங்க அண்ட் அந்த பொண்ணு அவங்களோட அப்பாவை கொண்டவங்கள சட்டத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து அவங்களுக்கு தூக்கு தண்டனை வாங்கித்தரேன்னு நினைக்கிறாங்க ஆனால் பதினாலு வயசுலேயே இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணணும்னு நினைக்கிறாங்க இதில் நம்ம ஹீரோயினோடய அம்மா உடம்பு முடியாமல் இருக்காங்க அண்ட் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு தம்பி அண்ட் ஒரு தங்கச்சி வேறு இருக்காங்க இவங்களையும் நம்ம ஹீரோயின் பார்த்துக்கணும் நம்ம ஹீரோயினுக்கு பல ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தாலும் அவங்க வில்லனை சட்டத்துக்கு முன்னாடி கொண்டு வருவேன்னு காலத்தில் இறங்குறாங்க இந்த படத்தில் ஜெஃப் பிரிட்ஜஸ் ஒரு போலீஸ் மார்ஷலாக வராரு இவர் இருபத்தி நாலு மணி நேரமும் போதையிலே இருக்கிற ஒருத்தர் அனாமரட்டத்தனமான போலீஸ்காரர் இவர்கிட்ட தான் நம்ம ஹீரோயின் வில்லனை தேட ஹெல்ப் கேட்பாங்க அப்புறம் மேட் டெமன் டெக்ஸாஸை சேர்ந்த போலீஸ்காரராக நடிச்சிருக்காரு இவரும் ஒரு பக்கம் வில்லனை தேடிக்கிட்டு இருப்பாரு இந்த படத்தோட வில்லனாக தான் ஜோஸ் ப்ரோலின் வராரு இந்த படத்தில் மொதல் முப்பது நிமிஷம் படத்தில் உள்ள கேரக்டர்ஸ் அண்ட் அவங்க என்ன பண்ண போகிறாங்க படம் கதையோட அவுட்லுக் எல்லாமே கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் ஒரு ஒன்னே நாலு மணி நேரத்துக்கு ஃபுல்லாக அட்வென்ச்சர் தான் வில்லனை தேடி நம்ம ஹீரோயின் அண்ட் ரெண்டு ஹீரோஸும் கிளம்புறாங்க அப்புறம் நம்ம ஹீரோயின் ஆசை நிறைவேறிச்சா தான் மீதி கதை அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் இந்த படத்தில் நம்ம ஹீரோயின் தப்பு செய்கிறவங்க தண்டிக்கப்பட்டவனு தான் போராடுறாங்க பலி வாங்குறதுக்கு இல்லை ஸோ இந்த படத்தை பார்த்ததும் யாரும் பலி வாங்குறது கரெக்டுன்னு நினச்சிடாதீங்க அது ரொம்ப தப்பு ஆக்சுவலாக அந்த படம் நைன்டீன் சிக்ஸ்டி நைனில் வந்த ட்ரூ கிரிட் படத்தோட ரீமேக் அண்ட் இந்த படத்தோட கதை அதுக்கு முன்னாடியே வெளிவந்த ட்ரூ கிரிட் அப்படிங்கிற நாவலை பேஸ் பண்ணி எடுத்தது இந்த படத்தில் நடித்த நாலு கேரக்டர்ஸுமே வேறு லெவல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இந்த படத்தில் எல்லா விஷயங்களும் டேரக்டர்ஸ் டீம் பக்காவாக பண்ணியிருக்காங்க இந்த படத்தோட செட்டெல்லாம் வேறு லெவலில் இருக்கும் இந்த படத்தோட பேர் ட்ரூ கிரிட் அப்படின்னா உண்மையான மன உறுதி அப்படின்னு அர்த்தம் சிம்பிளாக சொல்லப்போனால் இந்த படம் முழுசா கடைசி சீன் வரைக்கும் நம்ம நினச்ச விஷயம் நடக்கணும்னா பல கஷ்டங்கள் வரதான் செய்யும் ஆனால் அதையும் தாண்டி எப்படிப்பட்ட மன வலிமையோடு இருந்து நமக்கு வேண்டியதை நம்ம அடையணும் அப்படிங்கிறத அழகாக காட்டியிருப்பாங்க இந்த படத்தில் அந்த பதினாலு வயசு பொண்ணு தான் மெயின் கேரக்டர் அண்ட் அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஹீரோயினை டேரக்டர் செலக்ட் பண்ணியிருக்காங்க படத்தில் இந்த கேரக்டரில் நடித்த ஹெய்லி ஸ்டெயின்ஃபீல்டுக்கு படம் வர்றப்ப பதிமூணு வயசு தான் அப்பவே வேற லெவலில் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில் நடித்த ஜெஃப் பிரிட்ஜஸ் மேட் டேமன் ஜோஸ் ப்ரோலின் இவங்க மூணு பேரும் இந்த படத்துக்காக அவங்களோட இங்கிலீஷ் ஆக்சென்ட்டை அப்படியே வெஸ்டர்ன் பாய் ஸ்டைலில் சூப்பராக பேசியிருக்காங்க இந்த படம் பத்து ஆஸ்கார் விருதுகளுக்கு நாமினேட் ஆச்சு ஆனால் ஒரு ஆஸ்கார் கூட கிடைக்கல ஆனால் இந்த படம் டெஃபனட்டாக ஆஸ்காருக்கு எல்லா தகுதியும் உள்ள படம் தான் உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடச்சா இந்த படத்தை கண்டிப்பாக பார்த்துருங்க சப்போஸ் உங்களுக்கு வெஸ்டர்ன் டைப் படங்கள் பிடிக்காதுன்னா நீங்கள் ட்ரூ கிரேட் நாவல் கூட வாசிக்கலாம் அதில் கதை இன்னும் கூட இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்லேயும் சப்போர்ட் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி